சிந்தி வரும் மைத்துளியில் என்னையும் சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே. சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடனம் பயிர்ந்த நருந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறையாக ஆட்சி செய்து மக்களை காக்கும் மன்னனை மக்கள் இறைவன் என்று போற்றுவர். அதுபோன்று நமது வாழ்வில் முறையான நல்ல பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகளை கற்று சிறப்பாக வாழ்ந்திட நாமும் சிலரை பார்த்தும் பலரிடம் பழகியும் தெரிந்து கொள்வதுண்டு. நமது எல்லோர் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். தடைகள் பல வந்தாலும் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். லட்சியத்தை அடைந்திட லட்சங்கள் தேவையில்லை, நல்ல முயற்சி உழைப்பும் தான் அவசியம். எனது வாழ்வின் அழகிய முன்மாதிரிகள் என பலரை என்னால் கூற முடியும். அதிலும் குறிப்பாக என்னை இப்புவிக்கு தந்திட்ட எனது தாயும் தந்தையும் எனது முதல் முன்மாதிரி. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, கொடுத்தாலும் குறையாது, அழிவே இல்லாதது தாயின் அன்பும் தந்தையின் அரவணைப்பும். உலகின் முதல் சொல், முதல் பொருள், முதல் உயிர் அம்மா நமக்கு தருவதுதான். இப்படிதான் பழக வேண்டும். இதுதான் நல்லது. இதை செய்தால் சரியாக இருக்கும் என நம்மை வழி நடத்துபவர் தாய். வெளி உலகில் இதுதான் வாழ்க்கை நிஜங்கள் என நம்மை உணர செய்பவர் தந்தை. நான் பிறந்தேன், மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் நடந்தேன், அவர்களும் என்னுடன் நடந்தார்கள். நான் சிரித்தேன், சிரிக்கவும் வைத்தேன். எனது வாழ்வின் லட்சிய நடைக்கு வித்தாக இருந்து எனது கரம் பிடித்து என்னை நல்வழிப்படுத்தி வரும் எனது தாயும் தந்தையும் எனது வாழ்வின் முதல் முன்மாதிரி என பெருமையுடன் கூறுவதில் அகமகிழ்வு எனக்கு. காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் அதை கண்களால் பார்க்க இயலாது. அதுபோன்று நாம் அனைவருக்கும் நமது தாயும் தந்தையும் பொதுவான முன்மாதிரியாக விளங்கினாலும் நமது லட்சிய வாழ்வு ஏதேனும் ஒரு வரலாற்று நாயகரை பின்பற்றுவதாக அமைகிறது. அவ்வாறே எனது முன்மாதிரி ஒரு வரலாற்று நாயகர் தான். கடமை தவறா மனிதர் என்று உச்சி கலசமாய் உயர்ந்து மடமை நீங்கி மத நல்லிணக்கம் ஓங்க மனித நேயம் நெஞ்சத்தில் தாங்கி மணிவிளக்காய் ஒளிவிட்ட தீபச் சுடராம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வறுமையின் பிடியில் வாழ்ந்து வந்தாலும் கொண்ட உயர்ந்த கொள்கைகளில் வெற்றி கொண்ட உத்தமர். மத ஒற்றுமை மனிதநேய பண்பிற்கு மறு உருவமாய் திகழ்ந்தவர். இயற்கையின் மீது இயற்கையின் அளவற்ற சக்தியை சிறு வயதிலேயே உணர்ந்ததால் இயற்கை மீது பயம் கலந்த ஆர்வம் கொண்டவர். அறிவியலிலும் பொறியியலிலும் ஆர்வம் கொண்ட கலாம் அவர்கள் தமிழின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். இவரது தமிழின் மீது கொண்ட ஆர்வமே பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ததோடு வாழ்வில் மென்மேறும் உயர தூண்டுகோலாக அமைந்தது. இவரது கடின உழைப்பும் இடைவிடாத முயற்சியுமே இவரை உலகிற்கு அடையாளப்படுத்தியது. எடுத்த பணியை முடித்து காட்டுவதில் எல்லளவும் சோர்வில்லாத கடின உழைப்பாளி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இவரது இடைவிடாத முயற்சிக்கும் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளுக்கும் ஈடாக பல்வேறு வாய்ப்புகள் இவரை தேடி வந்தன. திருவனந்தபுரம் தும்பா ராக்கெட் நிலையத்தில் பணியாற்றிய கலாம் ஐயா அவர்களை அமெரிக்காவில் நாசா அழைத்தது இவரது திறமைக்கு கிடைத்த பெரும் சான்று. தொடர் துன்பங்கள் இடைவிடாத இன்னல்கள் வந்து அலைமோதிய போதும் உன் கண் முன்னாலே இருக்கும் ஒப்பற்ற பணிகளில் கவனம் செலுத்து, உனது செயல்களின் மூலம் பெருமையை உண்டாக்க என உலகிற்கு கற்பித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்னல்களை இன்பமாக்கி லட்சியத்தில் உரிது கொண்டு தோல்விகளால் துவளாமல் முயற்சியில் தீவிரம் காட்டி வெற்றி ஒன்றே இலக்கு என்று நம்மை போன்ற மாணவ செல்வங்களுக்கு முன்மாதிரியை உருவாக்கி சென்றவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். படிப்பாலும் உழைப்பாலும் உயர்ந்தவர் தான் கலாம் ஐயா. தனது அறிவாற்றலினால் நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்தவர். அண்டை நாடுகளை அலர செய்த அக்னி நாயகன். புகழின் உச்சிக்கு சென்றாலும் எளிமை மாறாத பண்பாளர். குழந்தைகளை பெரிதும் நேசித்த மனிதநேயர். இந்தியாவின் மக்கள் ஜனாதிபதி என அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் நாம் அனைவரும் பின்பற்றக்கூடிய செயல்களை கொண்டதாக அமைந்தது. எதிர்கால மனித வாழ்வில் காற்றுக்கு கூட பஞ்சம் வந்துவிடக் கூடாது என்ற தொலைநோக்கு சிந்தனையின் மூலம் 100,000 மரக்கன்றுகளை நட செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். நமது நாட்டின் முதல் குடிமகனாக உயர்ந்த போதும் கூட தன்னை எந்த விதத்திலும் எளிமையிலிருந்து மாற்றிக்கொள்ளாத மகான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தனது வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரத்தை விரும்பாதது, தன்னை சுற்றிய பாதுகாப்பு தேவையில்லை என நிராகரித்தது, குருவிற்கு மரியாதை செய்வது போன்ற பல பண்புகள் நாம் அனைவருக்கும் முன்மாதிரியை உருவாக்க வேண்டும். குழந்தைகளை பெரிதும் நேசித்த கலாம் ஐயா அவர்கள் தனது மாணவர்களை பார்த்து கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே உன் லட்சிய கனவு என்று உணரச் செய்தார். நாளைய சமுதாயம் இளைஞர்களையும் மாணவர்களையும் கொண்ட சமுதாயம் தான் என்பதை உணர்த்திட்டார். இவரது பிறப்பு ஏழ்மையானாலும்
அப்துல் கலாம் ஐயாவின் புகழ் உலகமெங்கும் ஒழிக்கிறது. நாமும் அவரது நடையில் அவரது வழியில் வீறு அடை போட்டு வெற்றி காண்போம் என கூறி நிறைய செய்கிறேன். நன்றி, வணக்கம்.